ஹலோ ஐடியா ஃபிரண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹைப்ரோ திஸ் இஸ் நன்மொழி இன்னைக்கு நாம அரிஸ்டாட்டிலோட பொய்டிக்ஸ் வீடியோ தான் பாக்க போறோம் டென் இந்த வீடியோல நாம பிளேட்டோட வியூ ஆன் போய்ட்ரி என்ன அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் வந்து பொயிட்ரி எப்படி வியூ பண்றாரு அரிஸ்டாட்டில் வியூஸ் ஆன் இமிடேஷன் கிளாசிபிகேஷன் ஆஃப் போயிட்ரி அப்புறம் ஐடியாஸ் ஆன் ட்ராஜடி இது எல்லாம் தான் பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அரிஸ்டாட்டில் வந்துட்டு பொய்டிக்ஸ் வந்து எப்படி எழுதினாருன்னு பாக்கலாம் அரிஸ்டாட்டிலுடைய டீச்சர் யாரு அப்படின்னா பிளேட்டோ பிளேட்டோ தான் ஃபர்ஸ்ட் வந்து பொயட்ரிக்கு வந்துட்டு டெஃபினேஷன் கொடுக்குறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா பொயட்ரி அப்படிங்கிறது மியர் இமிட்டேஷன் சொன்னாரு சோ பொயட்ரி வந்துட்டு மியர் இமிட்டேஷன் அவர் சொன்னதுனால அரிஸ்டாட்டல் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய வியூ வந்துட்டு பிளேட்டோவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு சோ அவருடைய வியூ பொயட்ரில என்ன இருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த ஒர்க் பொயட்ரிக்ஸ் அப்படிங்கறத எழுதியிருக்காரு ஸோ இது இந்த ஒர்க் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு பேசிக்னே சொல்லலாம் லிட்ரரி கிரிட்டிசிசமுக்கு ஸ்ட்ராங்கா வந்துட்டு பேசிக்கு கொடுத்தது யார் அப்படின்னா நம்ம அரிஸ்டாட்டிலும் பிளேட்டோவும் அதுவும் அரிஸ்டாட்டலோடைய வியூ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அரிஸ்டாட்டலோடைய இந்த ஒர்க் பொய்டிக்ஸ் அப்படின்ற இந்த ஒர்க் வந்துட்டு எப்படி வந்து பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அவ அரிஸ்டாட்டில் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு டீச்சர் லைசியம்ன்ற ஸ்கூல்ல பொயிட்டிக்ஸ் ஹெட்டிங்ல அவர் வந்துட்டு அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லெக்சர் கொடுத்துருக்காரு ஸோ அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எடுத்த நோட்ஸ் தான் லேட்டராக அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒர்க்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அரிஸ்டாட்டல் வந்துட்டு பொயட்டிக்ஸ் வந்து கைப்பட கைப்படையில இது எல்லாமே அவருடைய அவருடைய லெக்சர்ஸ் தான் இந்த பொயட்டிக்ஸ் அப்படின்ற ஒர்க்காக இருந்தாலும் சரி மெட்டாஃபிசிக்ஸ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அண்ட் எத்திக்ஸ் இந்த எல்லா ஒர்க்ஸுமே அவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து லெக்சர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு அதை ஒர்க்காக மாத்தியிருக்காங்க இவருடைய இவருடைய ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் த கிரேட் So, அரிஸ்ட் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் அண்ட் அலெக்சாண்டர் கிரேட் மூணு பேருமே வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்ல தான் வருவாங்க மோஸ்ட்லி அரிஸ்டாட்டில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு என்ன இதுல லெக்சர் கொடுத்துருக்காரு அப்படின்னா காட் ஸ்டேட் அண்ட் மைண்ட் இதுல வந்துட்டு பேசிக்கா லெக்சர் கொடுத்துருக்காரு அதுவும் இல்லாம இந்த பொயிட்டிக்ஸ் இந்த ஒர்க்கை வந்துட்டு எக்ஸ்போசிஷன் ஆஃப் லிட்டரி கிரிட்டிசிசம்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிக் லிட்ரேச்சர் ஃபார் போயட்ரினு சொல்றாங்க இந்த பொயடிக்ஸ் அப்படின்ற இந்த ஒர்க் வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் சாப்டர்ஸ் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பேஜஸ் இருக்கு பிளேட்டோ வந்துட்டு இந்த ஒர்க் வந்து எப்படி வியூ பண்றாருன்னு பாக்கலாம் பிளேட்டோ வந்துட்டு அவருடைய ஒர்க் ரிபப்ளிக் என்ன பண்றாரு அப்படின்னா பொய்ட்ரிய பத்தி டிஸ்கஸ் பண்றாரு பொயட்ரி வந்துட்டு பிலாசபியோட இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக வேண்டிதான் பொயட்ரி பத்தி அவர் பேசினாரு பொயட்ரி அப்படிங்கறது இவரை பொறுத்தவரையும் ஸ்லேவிஸ் இமிட்டேஷன் ஸ்லேவிஷ் இமிட்டேஷன் அவருடைய வார்த்தையில சொல்ல போனா மிமசிஸ் சொன்னாரு அது என்ன ஸ்லேவிஷ் பாக்கலாம் வந்துட்டு பெயிண்டரோட கம்பேர் பண்ணாரு ஒரு பொயட் ஒரு பெயிண்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் ஒரு ஜன்னல் இல்ல ஒரு சீனரிய பாக்குறாருன்னா அப்படியே அவருடைய பெயிண்டிங்ல வந்து வரைஞ்சிருவாரு ஸோ அதே மாதிரி ஒரு பொயெட் என்ன பண்றாங்க அப்படின்னா நேச்சர்ல இருந்து அவங்களுக்கு ஒரு இமிட்டேஷன் வந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்துட்டு அவங்களோட ஒர்க்ல வந்து இமிட்டேட் பண்ணி எழுதிடுறாங்க ஸோ அவங்க வந்துட்டு எந்த எதையுமே கத்து தரது இல்லை அவங்களோட பொயிட்ரி மூலமா சோ ஒரு ஆர்ட் அப்படிங்கிறது ஒரு மொராலிட்டி இல்லை ஒன்னு சொல்லித்தரதான் வந்துட்டு ஒரு ஆர்ட்டோட ட்ரூ நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளேட்டோ சொன்னாரு ஸோ இது வந்துட்டு எதுவுமே கத்து தராதுனால இதுக்கு வந்து வேல்யூவே இல்லை ஒரு பொயட்ரி அப்படிங்கிறது இன்ஃபீரியரான ஒரு திங் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு பட் அதுக்கு நேர ஆப்போசிட் வந்து பிலாசபி பிலாசபி வந்துட்டு ரியாலிட்டியை பேசுது அது வந்துட்டு மக்களுக்கு இந்த சொசைட்டிக்கு வந்து ஃபேவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ இந்த வியூல தான் வந்துட்டு ரெண்டு பேருமே டிஃபர் ஆனாங்க அரிஸ்டாட்டில் வந்துட்டு இதே பொயட்ரி வந்துட்டு எப்படி வியூ பண்ணாருன்னு பார்க்கலாம் ஸோ பிளேட்டோ வந்துட்டு ஒரு ஐடியாலிஸ்ட் ஸ்டேட் தான் இம்பார்ட்டன்னு சொன்னால அவருக்கு வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்டான ஆங்கிள் பார்த்தாரு போய்ட்ரி வந்து இன்ஃபீரியரா பார்த்தாரு பட் அரிஸ்டாட்டல் வந்து ஆக்சுவலி ஒரு இன்டென்டான அப்சர்வர் ஒரு இண்டிவிஜுவலிஸ்டும் கூட அவர் வந்து போய்ட்ரி எப்படி பார்த்தாரு அப்படின்னா வேற ஆங்கிள்ல இருந்து பார்த்தாரு அவர் வந்துட்டு போய்ட்ரி வந்து பிளஷர் கொடுக்கக்கூடியதாகவும் அதே மாதிரி டீச்சிங் கேப்பபிலிட்டி இருக்கிறதையும் பார்த்தாரு சோ இவருடைய டெஃபினேஷனை பொறுத்தவரை அரிஸ்டாட்டிலுக்கு வந்துட்டு இமிட்டேஷன் தியரி அரிஸ்டாட்டல் வந்துட்டு பிளேட்டோவோட தியரியில வந்து சொன்னாரு இமிட்டேஷன் இமிட்டேஷன் அப்படிங்கறது வந்துட்டு பிளேட்டோ சொன்னதை அரிஸ்டாட்டில் ஒத்துக்கிட்டாரு பட் வந்துட்டு அது மியர் இமிட்டேஷன் இல்ல ஒரு பொயட்ரி வந்துட்டு மொராலிட்டியை டீச் பண்ணுதுன்னு சொல்லி சொல்றாரு சோ அந்த இமிட்டேஷன் தியரி தான் பார்க்க போறோம் அவருடைய அரிஸ்டாட்டலோட இமிட்டேஷன் தியரியில் அரிஸ்டாட்டல் என்ன அப்படின்னு சொல்லி சொல் சொல்லியிருக்காரு அப்படின்னா பிளேட்டோ மாதிரி ஸ்லேவிஷ் இமிட்டேஷன் கிடையாது அப்படிங்கறத வந்துட்டு ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்றாரு எப்படி அப்படின்னா ஒரு பொயட்ரி அப்படிங்கிறது ஒரு ஒர்க்கை எழுதும் போது அந்த அந்த ஒர்க்கை வந்து நேச்சர்ல இருந்து அந்த பொயட் வந்துட்டு இன்ஸ்பிரேஷனை வாங்கிக்கிறாரு பட் அதுக்கப்புறமா அவருடைய கிரியேட்டிவ் ஃபேக்கல்டி இமேஜினேஷனை வச்சு ஒரு ஒர்க்க படைக்கிறாரு சோ அங்க அங்க இமிடேஷன் அப்படிங்கிறது அங்க வந்துட்டு ஒரு சுப்பீரியரான ஒரு ஸ்டேஜுக்கு போயிருது அவர் வந்துட்டு அப்படியே ஒரு ஒரு மவுண்டெயினை பாக்குறேன் எனக்கு அந்த மவுண்டென் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அது அப்படி நான் என்னுடைய போயிட்ரியில வந்து கவிதை எழுதாம என்னோட இமேஜினேஷனை கலந்து நான் அது ஒரு புது படைப்பா அங்க வந்துட்டு அது வந்து ஸ்லேவிஷ் இமிட்டேஷனா இல்லாம அந்த இமிட்டேஷனுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ பிறக்குது அப்படிங்கறது அரிஸ்டாட்டிலோட வியூவா இருக்கு அரிஸ்டாட்டில் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா இமிட்டேஷன் வந்து எல்லா மனுஷனுக்குமே இருக்கக்கூடிய இன்னர் குவாலிட்டின்னு சொல்றாரு ஒரு குழந்தை வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே நம்ம பார்த்திருப்போம் அதை வந்து இமிட்டேட் பண்ணி ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுனா கூட அவங்க அம்மா அப்பா எப்படி பேசுறாங்கன்னு கேட்டு அதை இமிட்டேட் பண்ணிதான் வளருது நம்ம சாப்பிட்றதுனா கூட அப்படிதான் நம்ம பண்ற எல்லா ஹியூமன் ஆக்ஷன் ஆக்ஷன்ஸுமே வந்துட்டு இமிட்டேஷனால வரக்கூடியதான் சோ இப்படி இமிட்டேஷன் அப்படிங்கிறது நேச்சுரலான ஒரு ஹியூமன் ஆக்ஷன் நேச்சருக்கு நேச்சுரலாவே ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒண்ணு சோ அது வந்துட்டு அவங்க பொயட்ரியில பண்றப்போ அது எந்த தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டல் சொல்றாரு அதே மாதிரி இந்த இமிட்டேஷன் வந்துட்டு ஒரு பொயட் பண்றதுனால அவர் வந்துட்டு இந்த இந்த உலகத்துக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த கொடுக்குறாரு ஒரு புது நியூ திங்க கொடுக்கறாரு அது வந்துட்டு சுப்பீரியரா அமைதுன்னு சொல்றாரு எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா போய்ட்ரி டான்ஸு அப்புறம் ட்ராமா இது எல்லாமே வந்துட்டு ஒரு விஷயத்துல மட்டும்தான் டிஃபர் ஆகுது என்ன விஷயம் அப்படின்னா ஃபார்ம் மீடியம் அண்ட் மேனர் ஆஃப் இமிட்டேஷன்ல மட்டும்தான் வந்துட்டு டிஃபர் ஆகுது மித்தபடி எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸும் ஒண்ணுதான் பட் இமிட்டேஷன் மட்டும் அது டிஃபர் ஆகுதுன்னு சொல்றாரு பிளேட்டோவை பொறுத்தவரையும் ஒரு பொயட்ரி அப்படிங்கிறது பெயிண்டிங் மாதிரி நேச்சர வந்துட்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நேச்சரா அது அப்படியே வந்துட்டு அட்டை காப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளேட்டோ சொன்னாரு பட் அரிஸ்டாட்டல் என்ன சொல்றாரு அப்படின்னா காப்பியும் கிடையாது அஹ் அரிஸ்டாட்டலை பொறுத்தவரை பொயிட்ரி அப்படிங்கிறது ஒரு மியூசிக் மாதிரி சோ மியூசிக் வந்துட்டு எவ்வளவு கிரியேட்டிவா வந்துட்டு அவங்க ஒரு இடத்துல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேட் லவர் இருக்காரு அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணாருன்னா வந்துட்டு வந்து சேட் வந்து நம்மளால பார்க்க முடியும் அந்த வந்துட்டு அவர் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அவருடைய இமேஜினேஷன் ஃபேக்கல்ட்டியை போட்டு ஒரு மியூசிக் வந்து கிரியேட் பண்ணுவாரு அதே மாதிரிதான் ஒரு போயட்டும் அவர் வந்துட்டு நேச்சர்ல இருந்து இமிட்டேஷன் எடுத்துக்கிறாரு ஸோ ஐடியாஸ் வந்துட்டு நேச்சர்ல இருந்து டிவரைவ் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட இமேஜினேஷன் ஃபேக்கல்ட்டியை யூஸ் பண்ணி அவர் வந்துட்டு ஒரு ஒர்க் வந்து கிரியேட் மேற்கொள்றாரு சோ இதுதான் வந்துட்டு அரிஸ்டாட்டில பொறுத்தவரை வந்துட்டு ஆர்ட் ஆஃப் இமிட்டேஷன் சொல்றோம் போயிட்ரிய வந்துட்டு கம்போஸ் பண்ணும்போது இமிட்டேஷன் யூஸ் பண்ணி தான் கம்போஸ் பண்றோம் அப்படி இமிட்டேஷன் வந்துட்டு இமேஜினேஷனோட சேரும் போது இமோஷனையும் கலந்து ஒரு போயிட்ரிய கம்போஸ் பண்றதுனால அது வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும்னு சொல்றாங்க அரிஸ்டாட்டில் வந்துட்டு போயிட்ரி வந்து மியூசிக்கோட கம்பேர் பண்றதுனால எப்படி வந்துட்டு ஒரு மியூசிக்க கம்போஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் ஒரு போயிட்ரியும் கம்போஸ் பண்றோம் நம்மளோட பர்சனலான இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒரு யட்ரி கம்போஸ் பண்றோம் அதனாலதான் வந்துட்டு ஒரு பொயட்ரி அப்படிங்கிறது வேல்யூபிளா இருக்கு ஈஸியா கத்து தர முடியுது பிகாஸ் ஒரு பொயட்ரி அப்படின்னு பார்த்தோம் ஒரு மீடியமாக அரிஸ்டாட்டில் ஒரு விஷயம் ஒரு மாடலை கத்து தரதுக்கு வந்து மீடியமா அமைது எல்லாருமே வந்து பொயட்ரிய படிக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு அதுல இன்ஃபுளுஸ் ஆவாங்க அப்படி ஆகும்போது ஈஸியா வந்துட்டு மக்களை வந்துட்டு அட்ராக்ட் பண்றதுனால அந்த மீடியம் வச்சு நம்ம வந்து ஒரு கத்து தருவோம் அப்படிங்கறத வந்துட்டு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க சைக்கேட்ரி வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு எந்த சப்ஜெக்டை வேணாலும் பேசிட முடியும் நம்மளால ஒரு லவ் சப்ஜெக்டை பேச முடியும் ஒரு சேட் சப்ஜெக்டை பேச முடியும் ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளால பொயட்ரியில் வந்து பேச முடியும் எதை வேணாலும் வந்துட்டு இமிட்டேட் பண்ணலாம் நேச்சர்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டல் சொல்றாரு பொயட்டிக் இமிட்டேஷன் அப்படிங்கிறது மென் இன் ஆக்ஷன் சொல்றாரு ஸோ ஒரு ஆர்தர் அவருடைய ஆக்ஷன்ஸை போட்டால் மட்டும்தான் ஒரு பொயட்ரி வந்து உருவாக முடியும் அதுதான் வந்துட்டு பொயட்ரி பொயட்டிக் இமிட்டேஷன் இஸ் மென் இன் ஆக்ஷன் சொல்றாரு ஸோ ஒரு ஆர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பார்க்கலாம் ஆர்ட் அப்படிங்க இங்க பொயட்ரினு எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரியாலிட்டியை வந்துட்டு ரீக்ரியேட் பண்றது எது அப்படின்னா வந்துட்டு பொயட்ரி தான் எப்படி எப்படி வந்துட்டு ரியாலிட்டியை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்றோம் நேச்சர்ல இருந்து தான் வந்துட்டு நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு அதை வந்துட்டு நம்ம பொயட்ரி மூலமா ரீக்ரியேட் பண்றோம் இமிட்டேஷனால மட்டும்தான் அதை அதை அப்படி பண்ண முடியும்னு சொல்றாரு ஸோ பொயட்ரி பொயட்ரி கம்போசிஷன் வந்துட்டு நேச்சர் ஆத்தரோட கேரக்டர் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு ஆத்தர் வந்து நல்ல மூட்ல இருந்தாரு அப்படின்னா அவர் காமெடி எழுதுவாரு அவரே ஒரு சோகமான மூட்ல ஹாலிவுட்ல இருந்தா ஒரு ட்ராஜிக்கான ஒரு போயம் வந்து கம்போஸ் பண்ணுவாரு ஸோ இமிட்டேஷன் அப்படிங்கிறது ரெண்டு முக்கியமான விஷயங்கள கூடியது என்னென்ன அப்படின்னா பொயட்டிக் லாங்குவேஜ் அண்ட் பொயட்டிக் இம்பல்ஸ் பொயட்டிக் லாங்குவேஜ்னு என்ன அப்படின்னா ஒரு இமிட்டேஷன் பண்ணும்போது ஒரு பொயட்ரி வந்து கம்போஸ் பண்ணும்போது நேச்சர்ல இருந்து அவரோட இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறாரு அதை வந்துட்டு இமேஜினேஷன் யூஸ் பண்ணா அவர் எழுததான ஆரம்பிப்பாரு ஸோ அப்படி எழுதும் போது அவருடைய லாங்குவேஜ் வந்துட்டு பொயட்டிக் லாங்குவேஜ்ல இருக்கணும் ஆர்னமெண்டல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியான டிக்ஷன் யூஸ் பண்ணி எழுதணும் அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா பொயட்டிக் இம்பல்ஸ் பொயட்டிக் இம்பிள்ஸ் என்ன அப்படின்னா இமேஜினேட்டிவ் இன்ஸ்பிரேஷன் ஸோ நம்மளுடைய கற்பனை வந்து வேற லெவல்ல இருந்தாலும் ஒரு பொய்ட்ரியை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹை எண்டான பொய்ட்ரியை கொடுத்து மக்களை வந்துட்டு ஈர்க்க முடியும் வந்து மொராலிட்டியை கற்றுத்தர தர முடியும் ஸோ இமிட்டேஷன் அப்படிங்கிறது இது ரெண்டு இம்பார்ட்டண்டான திங்கை வந்து கம்ப்ரைஸ் பண்ணி தான் ஒரு பொயட்ரி வந்து கம்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுதான் வந்துட்டு அரிஸ்டாட்டில் வியூ ஆன் இமிட்டேஷன் ஒரு இமிட்டேஷன் அப்படிங்கிறது நேச்சுரல்னு சொல்றாரு எல்லாத்துக்குமே வந்துட்டு பேசிக்கான ஹியூமன் இன்ஸ்டிங்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இமிட்டேஷன் பண்றப்போ ஒரு பொயெட்டுக்கு வந்துட்டு பிளெஷர் கிடைக்குது அதன் மூலமாக பண்றவங்களுக்கு வந்து பிளெஷரும் கிடைக்குது வந்து ஒரு இமிட்டேட் பண்றாரு அப்படின்னா அவர் வந்துட்டு ஹார்மோனிலையும் இருந்தாலும் மட்டும்தான் அவரோட வந்துட்டு ப்ராப்பராக இமிட்டேட் பண்ண முடியும்னு சொல்றாரு ஸோயட்டிக் இமிட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ஹை எண்ட் ஆஃப் ட்ரூத்தை வந்துட்டு ரிவீல் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஒரு நேச்சர்லேருந்து இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷன் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டுரிய வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவ அவன் வந்துட்டு எப்படி இருந்ததுனால தான் இவனுக்கு வந்து இந்த விளைவு வந்துச்சு அவன் வந்துட்டு ரொம்ப கஞ்சனாக இருந்தான் கடைசியில் வந்துட்டு அவன் ஒன்றுமே இல்லாமல் இறந்து போனான் அவ்வளோ காசு சேர்த்து வச்சு அவனுக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொயிட்ரியில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா இதன் மாதிரி வாழ்ந்தனால தான் இந்த கான்சிக்வன்ஸ் இவனுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பொயிட்ரியில் வந்து இமிட்டேஷன் யூஸ் பண்ணுறேன் ரியல் லைஃப்பை வந்துட்டு அவர் அவருடைய பொயிட்ரியில் வந்து காட்டுறதுனால மக்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு மொராலிட்டி வந்து புரிஞ்சுக்குவாங்க ஸோ பொயிட்ரி வந்துட்டு ஃபிலாசபி அண்ட் ஹிஸ்ட்ரி வந்து கிரேட் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்றாரு பொறுத்தவரையும் வந்துட்டு போய்ட்ரி விட பிலாசபி கிரேட் ஆனது பட் அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாரு அப்படின்னா இமேஜினேஷனோட இமிட்டேஷன் சேர்றதுனால ஒரு பொயட்ரி வந்துட்டு ஹை அண்ட் மொராலிட்டியை கற்றுத்தருது ஸோ வந்து அது வந்து ஃபிலாசபி அண்ட் ஹிஸ்ட்ரியோட பெரிய மேலானது அதுவும் இல்லாமல் மியர் ஒரு ஃபேக்ட்ஸ் மட்டும் பட்டு பேசாமல் பொயட்ரி என்ன பண்ணுது அப்படின்னா மக்கள் அதுக்கப்புறம் பிளேஸ் அண்ட் திங்ஸ் எல்லாமே கிரியேட்டிவ் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் பொய்ட்ரி பொறுத்த பொறுத்தவரையும் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் பொயட்ரி அப்படிங்கிறது ஒரு டிஸ்டிங்டிவான பிகாஸ் ஒரு பொயட்ரி அப்படிங்கிறது இமீடியட் பிளஷரும் குடுக்குது அதே மாதிரி மொராலிட்டியும் கத்து தருது சோ பொய்ட்ரி அப்படின்ற ஒரு ஜானர் மட்டும்தான் ரெண்டுமே அஃபோர்ட் பண்ணக்கூடியது என்னென்ன அப்படின்னா பிளஷரும் அஃபோர்ட் பண்ணக்கூடியது மொரலாலிட்டியும் அஃபோர்ட் பண்ணக்கூடியது பட் நம்ம பிலாசபி அண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு இதுமே வந்துட்டு வெறும் ஃபேக்ஸ் மட்டும் தான் பேசும் அது ரெண்டுமே வந்துட்டு ப்ளஷரும் தராது மொராலிட்டியும் தராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ ஒரு பொயட்ரி அப்படிங்கிறது சொசைட்டியை அப்லிஃப்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு அது வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து எய்தட்டிக் என்றும் தருது சிவிக் என்றும் தருது அதை ஐஸ்தட்டிக்னா வந்துட்டு நம்ம பிளஷர் சிவிக்னா வந்துட்டு மொராலிட்டி இது ரெண்டுத்தையும் தரக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி ஒரு பொயட்ரி அப்படிங்கிறது பியூரிஃபிகேஷன் ஆஃப் எமோஷன் தான் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து கத்தார்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளோட எமோஷன்ஸை வந்து பியூரிஃபை பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையை வந்துட்டு நல்வழியில் செலுத்தால் பொயட்ரி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஒரு பொயட்ரி வந்துட்டு எமோஷ்னலாக வந்துட்டு அந்த போயிட்ரி வந்து நம்ம அணுகணும் பொயட்ரி வந்து சப்ஜெக்டிவாக இருந்ததுன்னா மட்டுந்தான் அந்த பொயட்ரி வந்து ட்ரூவாகவும் பெட்டராகவும் குட் இருக்கும்னு இருக்குன்னு இதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் பொயட்ரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த பொயட்ரியை வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொயட்டோட மூட் அந்த அந்த பொயட்டோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு பொயட்ரி வந்து பிரிக்கப்படுது ஒன்றும் வந்துட்டு சீரியஸான பொயட்ஸ் சீரியஸான பொயட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாழ்க்கையை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவாங்க அவங்க சீரியஸாக எடுத்துக்கிறதுனால அவங்களோட பொயட்ரி வந்துட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கும் அதுதான் வந்து ட்ராஜடி அப்படின்ற ஜானர் வந்துட்டு அந்த மாதிரியான பொயட்ஸ் வந்து உருவாக்குனதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமர் ஹோமரோட இலியன் அண்ட் ஒடிசி எல்லாமே வந்துட்டு நோபல் சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு டீல் பண்ணக்கூடியதாக இருக்கும் அரிஸ்டாட்டலை பொறுத்தவரை வந்து ட்ராஜடி தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவார் பெஸ்டஸ் த பெஸ்ட்னு கூட சொல்லுவார் ஸோ பிகாஸ் வந்து ட்ராஜடி அப்படிங்கிறது நோபல் சப்ஜெக்டை வந்து டீல் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஹை அண்ட் மொராலிட்டியை வந்து கற்றுக் கொடுக்கறது ட்ராஜிக் போய்ட்ரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது வந்துட்டு லைட் மைண்டட் போய்ட்ஸ் ஸோ வாழ்க்கையை வந்துட்டு சாதாரணமாக லைட்டாக எடுத்துக்கக்கூடிய போயட்ஸ் வந்துட்டு சின்ன சின்ன வாழ்க்கையில் பண்ணுற காமன் எரர்ஸ் வந்துட்டு அவங்க போய்ட்ரி மூலமாக சொல்கிறாங்க ஸோ அதை தான் வந்துட்டு காமெடி அப்படிங்கிறது லேட்டராக வந்துட்டு பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு வந்துட்டு ஃபேமஸ் யார் அப்படின்னா பிளாட்டஸ் ஸோ ஆரிஜின் ஆஃப் காமெடி அண்ட் ட்ராஜடி வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு உருவாச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி காமெடி அண்ட் ட்ராஜடி இருந்தால் அப்படின்னா ஓரல் ட்ரெடிஷனில் தான் இருந்துச்சு போயட்ரியாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பாடிட்டு தான் இருந்தாங்க லேட்டர் பீரியடில் தான் எழுத ஆரம்பித்தாங்க ஸோ காமெடி வந்துட்டு ஏர்லி பீரியடில் வந்து ஃபேலிக் சாங்ஸ்னு சொன்னாங்க காமெடி பண்ணி ஒரு பொயிட்ரி எழுதுறது அதே மாதிரி ட்ராஜடி வந்துட்டு ஓரல் ட்ரெடிஷனில் என்ன சொன்னாங்க ஸோ டித்ராம் அண்ட் ஃபேலிக் சாங்ஸில் இருந்து தான் வந்துட்டு இப்போ இருக்கிற ட்ராஜடி அண்ட் காமெடி ரெண்டுமே வந்து வந்திருக்கு ஸோ அவருடைய ட்ராஜடி அப்படிங்கிறது ஒரு பர்சன் நரேஷனில் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ட்ராஜடி எப்படி வந்துட்டு டெவலப் ஆகுதுன்னு சொல்றேன் டித்ராம்லேருந்து இருந்து டெவலப் ஆகிருக்கு ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு ஓரல் ட்ரெடிஷனாக இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ட்ராஜடியை எழுதி அது வந்து ஸ்டேஜ் பண்ணும்போது அதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பர்சன்ட்டு ஒரு பர்சன் மட்டும்தான் வந்து அந்த ஸ்டேஜில் நிற்பாங்க

கொண்டு வந்தவர் இவர் தான் ஸோ பொயட்ரியும் நம்ம பேசும்போது காமெடி அண்ட் ட்ராஜடி பற்றி பேசுறோம் காமெடி அண்ட் ட்ராஜடி வந்துட்டு லேட்டரா வந்து ட்ராமாவாக வந்து எவால்வ் ஆனப்போ ட்ராஜடி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்காக பார்க்கப்பட்டுச்சு ஸோ இதில் வந்துட்டு செகண்டா வந்து ஒரு யார் அப்படின்னா சொஃபாக்லிஸ் சொஃபாக்லிஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ட்ராஜடிக்கு வந்து தேர்ட் கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஸ்டேஜில் கோர்ஸை வந்து சுத்தமாக கம்மி பண்ணிட்டாரு ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ட்ராஜடி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த பிடிச்சிது அதே மாதிரி ஒரு ட்ராஜடி வந்துட்டு ஒரு மனுஷன் பார்க்குறான் அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு அவனுடைய வாழ்க்கைய வந்துட்டு பெருசாக்கிக்கணும் நம்மளோட வாழ்க்கையும் நோபலாக வாழணும்னு தோன்ற அளவுக்கு வந்து அந்த ட்ராஜடி வந்து எழுதுவாங்க ஸோ டெத் இருந்து தான் வந்துட்டு ஒரு ட்ராஜடி வந்துட்டு அளவுக்கு வந்து டெவலப் ஆகி வந்திருக்கு ஸோ ட்ராஜடி அப்படிங்கிறது எபிக் போய்ட்ரிக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் எபிக் போய்ட்ரி வந்து நம்ம படிப்போம் பட் டிராஜடியை வந்துட்டு நம்ம வந்து வந்துட்டு தியேட்டரில் போய் பார்ப்போம் ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் அடுத்து வந்துட்டு காமெடி பார்க்கலாம் காமெடி வந்து ஃபேலிக் சாங்ஸில் வந்து டெவலப் ஆகிருக்கு ஸோ லேட்டர் இதை வந்துட்டு காமெடி என்ன பார்க்குறோம் அப்படின்னா சட்டையர் ஸோ சட்டையர் தான் இப்போ இருக்கிற ஃபேமஸான காமெடி அதை வந்துட்டு எழுதுகிறாங்க அதே மாதிரி ஸ்டேஜும் பண்ணுறாங்க காமெடி பண்ற ரைட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு மீனர் லைஃப் ஆஃப் பீப்புள் தான் வந்துட்டு போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஹை கிங்ஸை பத்தி மட்டும் நோபல் பீப்புளை பற்றி மட்டும் பேசாமல் காமெடியில் வந்துட்டு மிடில் கிளாஸ் லைஃப் பீப்புள் அதுக்கப்புறம் காமனான சின்ன சின்ன எரர்ஸ் வந்துட்டு மக்கள் என்னென்னலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்ரியில வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க ஸோ அரிஸ்டாட்டில் பொறுத்தவரை காமெடியோட ட்ராஜடி தான் பெஸ்ட்டுன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது எபிக் போய்ட்ரி ஸோ ட்ராஜடி தான் எப்பயுமே பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தவர் எபிக் போய்ட்ரியோட வந்து ட்ராஜடி கம்போஸ் பண்றது ஃபர்ஸ்ட் வந்துட்டு எபிக் போயிட்ரினா என்னன்னு பார்க்கலாம் எபிக் போயிட்ரினா வந்து ராமாயணம் அண்ட் மகாபாரதா நம்ம இதில் சொல்ல போனால் ஹிந்து கல்ச்சரில் சொல்ல போனால் நம்ம ராமாயணம் அண்ட் மகாபாரதா ஸோ இது வந்துட்டு ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் டெவலப் ஆகிட்டுக்கூடியது ஸோ எபிக் போயிட்ரி இந்த ஃபார்ம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் வந்துட்டு தௌசண்ட் அண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேஜஸ்க்கு கூட அந்த கதை வந்துட்டு போயிட்டே இருக்கும் ஸோ இது வந்துட்டு இந்த எபிக் ஃபார்ம் வந்துட்டு நரேட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும் யாராவது வந்துட்டு ஒருத்தவங்க பாட்டாக பாடுவாங்க இல்லாட்டி வந்துட்டு எபிக் போயிட்ரு வந்து நம்ம புக்காக படிச்சு கூட தெரிஞ்சுக்கலாம் சோ எபிக் போய்ட்ரில வந்து டிராஜடியில எல்லா எலமெண்ட்ஸுமே எபிக் போய்ட்ரியில இருக்கும் எபிக் போயிட்ரி வந்துட்டு எந்த காலகட்டத்தை பத்தி வேணாலும் பேசும் ஃபியூச்சரை பத்தி பேசும் பாஸ்ட்டை பத்தி பேசும் அதுக்கு ஒரு டைம் விட்டே இருக்காது நிறைய கதைகளை வந்து சொல்லிட்டே போதும் அதுல வந்து நிறைய சப்ளாட்ஸ் இருக்கும் நிறைய கிளை கதைகளும் இருக்கும் சோ எபிக் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு திங்குன்னு கூட சொல்லலாம் அதுல வந்து சாங்ஸ் இருக்காது ஸ்பெக்டக்கிள்ஸ் இருக்காது கிரேட் ஆக்ஷன்ஸை வந்துட்டு இமேஜினேஷன் மூலமாக தான் நம்ம பண்ண முடியும் ஸோ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு எபிக்கை வந்து படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆக்ஷன்ஸை வந்துட்டு இமேஜின் பண்ணிக்குவோம் ட்ராஜடி இல்லை ட்ராமா அப்படின்னா நம்ம லைவாக பார்ப்போம் அதனால நம்ம இமாஜினேஷன் வந்து அங்கே தவிர்த்துருவோம் பட் எபிக் போய்ட்ரியில் நம்ம இமேஜின் பண்ணால் மட்டும்தான் அந்த கதைக்குள்ளே வந்துட்டு அப்படியே ஆள முடியும் ராமாயணம் மகாபாரத கதையெல்லாம் வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே கற்பனைக்குள்ளே நம்மக்குள்ளே ஓடும் பொன்னியின் செல்வன் கதைகள்லாம் வந்துட்டு எபிக் போய்ட்ரியில் வர்றதா பிகாஸ் அது எல்லாமே வந்துட்டு ஒருத்தவங்களை இமேஜின் பண்ண வைக்கும் திங்க் பண்ண வைக்கும் அதே மாதிரி ப்ளஷரும் கொடுக்கும் அந்த அதில் வந்துட்டு இப்போ ஒரு கதையென்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு கதை மட்டும் இருக்காது அந்த எபிக் போய்ட்ரியில் நிறைய கிளை கதைகள் இருக்கும் இருக்கும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கதை எடுத்துக்கலாம் அந்த கதையில் வந்து அந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஒரு ஆளை வந்துட்டு ரொம்ப நாளை கொல்லணும் கொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆனால் வந்துட்டு ஆளை கொல்லவே முடியல அட் த எண்டை வந்துட்டு எப்படியோ வந்து அவர் கொண்டுடுறாரு சா கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரீடர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்துட்டு ரீடர்ஸ்க்கு வராது எபிக் போயிட்ரியில் வந்துட்டு ட்ராஜடி அளவுக்கு வந்துட்டு எமோஷன்ஸை வந்து அரோஸ் பண்ணாது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது எபிக் போய்ட்ரி ஏன் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டே இருக்காங்க பிளாட்டை வந்துட்டு ரொம்ப இழுத்துக்கிட்டே ரொம்ப இழுவையாக இருக்கிறதுனால இவன் எவ்வளோ கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கு வந்து போரடிக்க ஆரம்பிச்சிடும் அவன் கொலை பண்ணாலும் கூட அந்த எமோஷன்ஸ் பிடி அண்ட் ஃபியர் வந்துட்டு மக்களுக்குள்ளே எழுறது வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் இருக்கும் அப்படி வந்து அவங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் அண்ட் எஃபெக்ட் இருந்தா கூட அது வந்து டைலூட் ஆயிடும் சோ லாங் பீரியட் ஆஃப் டைம் நரேஷன் இருக்கிறதுனால எபிக் போய்ட்ரியில் வந்து அந்த எமோஷன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அடுத்து வந்து ட்ராஜடி பார்க்கலாம் ட்ராஜடி வந்து டிஸ்கிரிப்டவானது நம்ம வந்து ஸ்டேஜ்ல பாக்கக்கூடியதான் வந்துட்டு டிராஜடின்னு சொல்லுவோம் இந்த ட்ராஜடி அப்படிங்கிறதும் த்ரீ கிளாசிக்கல் யுனைட்டீஸை ஃபாலோ பண்ணும் என்னென்ன அப்படின்னா யூனிட்டி ஆஃப் டைம் பிளேஸ் ஆக்ஷன் ஸோ இந்த யூனிட்டி ஆஃப் டைம் பிளேஸ் ஆக்ஷனை பற்றி அரிஸ்டாட்டல் என்ன சொல்கிறாரு நான் தனியாக வீடியோவில் ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ இந்த மூணுத்தையும் வந்துட்டு நம்ம ட்ராஜெடியில் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டல் சொல்கிறாரு அரிஸ்டாட்டில் தான் அந்த மூணு யுனைட்டிஸுமே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவரும் கூட ஸோ இந்த ட்ராஜடி அப்படிங்கிறது டூ வே ப்ராசஸ் நம்மளால் வந்துட்டு ஒரு ஒரு காட்சியை வந்து பார்க்கவும் முடியும் அதே மாதிரி அதை வந்துட்டு விவிடாக வந்துட்டு நம்மளால் அந்த விவிடை எக்ஸ்பிரஷன் வந்துட்டு வந்துட்டு நம்மளால வந்துட்டு பார்க்கவும் முடியும் உணரவும் முடியும் ஆனால் எப்பிக் போயிட்டு நம்மளால பார்க்க முடியாது நம்மளால உணர மட்டும் தான் முடியும் அதே மாதிரி ஒரு ட்ராஜடி அப்படின்னா ஒரே ஒரு ஆக்ஷன் மட்டும் தான் இருக்கும் ஒரே ஒரு மெயின் பிளாட் மட்டும் தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒத்தலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒத்தலோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போம் அதில் வர மித்த கேரக்டர்ஸோட வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டோம் ஸோ வந்துட்டு எப்பிக் மாதிரி இல்லாம போய் ட்ராஜடியில் வந்துட்டு ஒரே ஒரு பிளாட்டு தான் இருக்கும் தெர் ஆர் நோ சப் பிளாட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ராஜடி அப்படிங்கிறது கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் எஃபெக்ட் வந்துட்டு இமீடியட்டாக இருக்கும் இப்போ வந்து டெஸ்டிமோனோ ஒத்தலோவில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த டெஸ்டிமோனை இறந்த உடனே வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு மனசு ரொம்ப பத பதச்சிரும் அதே மாதிரி தான் வந்துட்டு சிவாஜி கணேசனோட ஆக்ட் எல்லாமே அவரோட படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாசமலர் படத்தில் அந்த ரெண்டு கேரக்டர் உடனே மக்கள் எல்லோரும் அழுவ ஆரம்பிச்சிருவாங்க ஏன் அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்துட்டு அவ்வளோ டீப்பாக போயிருக்கு ட்ராஜடி எபிக் போய்ட்ரி மாதிரி இல்லாமல் ஸோ எபிக் போய்ட்ரி எப்போ எபிக் பொயிட்ரி மாதிரி இல்லாமல் ட்ராஜடி எப்போயுமே வந்துட்டு ஒரு எமோஷன்ஸை வந்துட்டு ஆழமாக வந்து திணிக்கக்கூடியதான் வந்து ட்ராஜடி ஸோ ட்ராஜடி வந்துட்டு எப்போயுமே வந்து எப்பிக்கோட பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரிஸ்டாட்டல் சொல்கிறாரு அடுத்தது வந்துட்டு அரிஸ்டாட்டல் ஐடியா ஆன் ட்ராஜடி